ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரியல் சிங்கப்பென். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட உடம்பு கண்டிஷன் வந்து மனைவி மாசமாக இருக்கும்போது எப்படி இருக்கும், அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போடுங்க. ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ நான் போடுறேன். இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் திருப்பி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்த வேலக்கண்ணை ஜெண்டர் ப்ரிடிக்ஷனுங்க, விளக்கெண்ணை வச்சு எப்படி ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும்க்கா, பாட்டி தாத்தாலாம் சொல்கிறாங்க எனக்கு அது புரியலை, ஃப்ரெண்ட்ஸுமே சொன்னாங்க எனக்கு கரெக்டாக தெரியல, நீங்கள் ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் உடனே கொண்டே வரும். இப்போ விளக்கெண்ணையை வச்சு எப்படி ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விளக்கெண்ணெய், இதை வந்து எந்த மாதத்தில் பண்ணணும், எப்போ பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, வயிறு ஃபஸ்ட்டு நல்லா உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி பேபி மூமெண்ட் நல்லா தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. வயிறு நல்லா பெருசாக இருக்கணும். பெருசாக இருந்து தொப்புள் வந்து உள்ளே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி அது வந்து ப்ராப்ளம் இல்லை, ஆனால் வயிறு வந்து நல்லா பெருசாக தெரியணும். அந்த கண்டிஷனை செஞ்சு பாருங்கள். ஒரு 7 மாதத்துக்கு மேலே காமனாக சொல்லணும்னா, 7 மாதத்துக்கு மேலே தொப்பிலில் நீங்கள் விளக்கெண்ணை வைக்கணும் சரிங்களா. ஒரு சொட்டு 2 சொட்டு பில்லர்லேயோ இல்லை ஏதோ ஒரு இதில் எடுத்து ஸ்பூன்லையோ இதுலேயோ ஒரு சொட்டு அளவுக்கு மட்டும் விடுறீங்க. அந்த பெல்லி பட்டன் இருக்கு இல்லையா, அங்கே விடுறீங்க. விடும்போது அது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக, அதாவது கீழே எவ்வளோ தூரத்துக்கா போகணும்னு கேட்குறீங்க, அதெல்லாம் நம்ம கணக்கு இல்லைங்க, கீழே போகணும் அவ்வளோதான் சரிங்களா. ஸ்ட்ரைட்டாக போச்சு அப்படின்னா பாய் பேபி சொல்கிறாங்க. அதே தான் நீங்கள் தொப்பிலில் எண்ணெய் வைக்கும்போது அந்த விளக்கெண்ணெயை அது கொஞ்சம் நெளிஞ்சு வளைஞ்சு போகுது, கோணல் மண்ணெலாம் போச்சு அப்படின்னா அது கேர்ள் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம லீனியா நயக்ராலே வந்து இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். லீனியா நயக்ராவுமே அப்படி தாங்க, ஸ்ட்ரைட்டாக இருந்தால் பாய் பேபியும் வளைஞ்சு போச்சுன்னா கேர்ள் பேபின்ற மாதிரி சொன்னாங்க. அதை வச்சு தான் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விளக்கெண்ணை ஜெண்டர் ப்ரிடிக்ஷனும் ஆஸ் யூஷுவலாக அதை பற்றி தான் இருக்கும். இன்னும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கேலண்டர் வைஸ்லாம் போடுறோம் இல்லையா, ராஜாவா ராஜாத்தி சைனீஸ் கேலண்டர் 2022-23 மாதிரி நிறைய அப்டேஷன் வந்துகிட்டே இருக்குது. ஸோ போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே நிறைய பேருக்கு டவுட் வருது, 2022 ஒரு பேபி இருக்குது, 23 நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட எல்எம்பி எந்த மாதம் வருது, குழந்தை எப்போ பிறக்க போகுது, இதெல்லாம் வச்சு கரெக்டாக பாருங்கள். உங்களுக்கு வந்து 2022 பேபினா நீங்கள் அந்த கேலண்டர் பாருங்கள், 2023 பேபி பிறக்க போகிறதுனா நீங்கள் அந்த கேலண்டர் பாருங்கள். எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதான் இயர் வந்து கரெக்டாக உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி தான் போட்டிருக்கேன். கரெக்டாக 2022 பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும்னு அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 2023 பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதுபடி தான் பார்க்கணும். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சைனீஸ் கேலண்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜாவா ராஜாத்தியா தமிழ் கேலண்டர், இந்த மூணில் எதை பார்த்தா எனக்கு கரெக்டாக இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சிம்டம்ஸ் பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க, அப்புறம் கேலண்டர் வைஸ் பார்க்கலாமா, இந்த ரெண்டுலேயுமே எங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து இதை பற்றி தான் நம்ம போட போகிறோம். ஸோ எதை பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நீங்கள் எதை மட்டும் பார்த்தா போதுன்றமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோலையே எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஸோ இது வந்து விளக்கெண்ணை வச்சு எப்படி ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் பண்ணணும் அப்படின்ற வீடியோ தான். ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, தம்ப்னெயில பாருங்கள், கீழே வந்து டைட்டில் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகிற வீடியோஸ் மட்டும் பார்த்து நீங்களும் பயனடைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணால் கீழே கேளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.